ओम शांति। नान अमेदियान आत्मा ஒரு வினாடியில் சப்தத்திலிருந்து கடந்து எனது சுய தர்மத்தில் ஆத்மா நான் நிலைத்திருக்கின்றேன். சாந்தமான என்னிடமிருந்து சாந்தியின் ஒளிக்கதிர்கள் வெளியேறி இந்த தேகம் முழுவதும் சூழ்கின்றது. முழு கர்ம இந்திரியங்களும் குளிர்ச்சியாகி சாந்தியாகிக் கொண்டிருக்கின்றது. இந்த சுரூபத்தில் நிலைத்திருந்து ஆத்மாவாகிய நான் தேகத்தையெல்லாம் கடந்து எனது சுய தேசமான பரந்தாமம் முக்தி தாமத்திற்கு சென்று கொண்டிருக்கின்றேன். இனிமையான பாபா, சாந்தி கடலின் அலைகளில் அவருடைய சக்தி கிரணங்களில் மூழ்கிக் கொண்டிருக்கின்றேன். பரமாத்மா ஷிவ் பாபாவுடன் இணைந்தவனாகி எல்லா சக்திகளையும் நிரப்பிக்கொண்டு இந்த உடல் எனும் ஆடையில் மீண்டும் பிரவேசிக்கின்றேன். ஆத்மாவாகிய எனது நெற்றியிலிருந்து சாந்தியின் அலைகள் வெளியேறி நலாபுரமும் பரவிக்கொண்டிருக்கின்றது. துக்கம் அசாந்தியிலுள்ள ஆத்மாக்களுக்கு அமைதியின் ஒளி கதிர்கள் கிடைக்கின்றன. அவர்களும் சாந்தியின் சக்தியை அனுபவம் செய்கின்றனர். ஓம் சாந்தி. 13/7/2020 சாக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளே, அனைவருக்கும் இப்போது மீண்டும் உலகத்தில் சாந்தி ஸ்தாபனையாகிக் கொண்டிருக்கிறது. பாபா வந்துள்ளார். ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தை ஸ்தாபனை செய்வதற்காக என்ற இந்த மகிழ்ச்சியான செய்தியை கூறுங்கள். கேள்வி: குழந்தைகளாகி உங்களுக்கு அடிக்கடி தந்தையின் நினைவில் இருப்பதற்கான சமிக்ஞை ஏன் தரப்படுகின்றது? பதில்: ஏனென்றால் சதா ஆரோக்கியமாகவும் மற்றும் சதா தூய்மையாகவும் ஆவதற்காக நினைவு அவசியம். அதனால் எப்போதெல்லாம் நேரம் கிடைக்கிறதோ அப்போது நினைவில் அமருங்கள். அதிகாலையில் குளியல் முதலியவற்றை முடித்து பிறகு தனிமையில் நடைப்பயிற்சியில் வாருங்கள் அல்லது அமர்ந்து கொள்ளுங்கள். இங்கோ வருமானத்திற்கு மேல் வருமானம். மதுபனில் வருமானத்திற்கு மேல் வருமானம். நினைவின் மூலம்தான் உலகத்தின் எஜமானராகிவிடுவீர்கள். ஓம் சாந்தி. இனிமையான குழந்தைகள் அறிவார்கள், இச்சமயம் அனைவரும் உலகத்தில் சாந்தி வேண்டும் என்று விரும்புகின்றனர். உலகத்தில் சாந்தி எப்படி ஏற்படும் என்ற குரல் கேட்டுக்கொண்டே இருக்கிறது. ஆனால் உலகத்தில் சாந்தி எப்போது இருந்தது என்பதும் கூட யாருக்கும் தெரியாது. உலகத்தில் ஆதி சனாதனா தேவி தேவதா தர்மம் இருந்தது. இன்றிலிருந்து 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்தது. இப்போது மீண்டும் ஸ்தாபனையாகி கொண்டிருக்கின்றது. யார் ஸ்தாபனை செய்கிறார்? இதை மனிதர்கள் அறிந்து கொள்ளவில்லை. குழந்தைகளாகி உங்களுக்கு பாபா புரிய வைத்துள்ளார்.
யுத்தம் நடக்குமானால் மனிதர்கள் உலகத்தில் சாந்தியை கொண்டு வருவதற்காக யஜ்யத்தை படைப்பார்கள். அது எந்த யஜ்யம்? ருத்ர யஜ்யத்தை படைப்பார்கள். இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் இதை தெரிந்துவிட்டீர்கள். யாரை ருத்ர சிவா என கூறுகின்றனரோ அந்த தந்தை ஞான யஜ்யத்தை படைத்துள்ளார். சத்தியுக புது உலகில் சாந்திதான் இருந்தது. உலகம் என்பது மனிதர்கள் வாழக்கூடியது. நிராகார உலகத்தை உலகம் என சொல்ல மாட்டார்கள். அது சாந்திதாமம். பாரதத்தில் ஆதி சனாதன தேவி தேவதா தர்மத்தின் ராஜ்யம் இருந்தபோது ஒரே ஒரு தர்மம் இருந்தது. உலகத்தில் சாந்தி இருந்தது. இத்தகைய விஷயங்களை சிந்தனை செய்யும் பொழுது குழந்தைகளுக்கு மிகுந்த குஷி இருக்கும். பிராமணர்களாகிய நீங்கள் பிரம்மா பாபாவின் கூடவே உலகத்தில் சாந்தியை ஸ்தாபனை செய்கின்ற காரியத்தை செய்து கொண்டிருக்கின்றீர்கள். இதுபோல் சாந்தியை ஸ்தாபனை செய்கின்ற குழந்தைகள் மிகவும் சாந்தமானவர்களாகவும் இனிமையானவர்களாகவும் இருக்க வேண்டும். குழந்தைகள் மிகவும் சாந்தமானவர்களாகவும் இனிமையானவர்களாகவும் இருக்க வேண்டும். பேசும்பொழுதும் கூட மிகவும் மெதுவாகவும் ராயலாகவும் பேச வேண்டும். உங்களுடைய பேச்சு இத்தகைய பேச்சாக இருக்கட்டும். நீங்கள் முற்றிலும் குப்தமாக இருக்கிறீர்கள். உங்கள் புத்தியில் அழியாத ஞான ரத்னங்கள் கஜானா நிரம்பி உள்ளது. பாபா சொல்கிறார், குழந்தைகளே, நீங்கள் அனைவரும் வாரிசுகள் தானே. பாபாவிடம் எவ்வளவு கஜானா உள்ளதோ நீங்களும் முழுமையாக நிரப்பிக்கொள்ள வேண்டும். ஆஸ்தி முழுவதும் உங்களுடையது. ஆனால் அந்த தைரியம் இல்லை என்றால் அதை பெற்றுக்கொள்ள முடியாது. பெற்றுக்கொள்பவர்தான் உயர்ந்த பதவி பெறுவார். புரிய வைப்பதற்கு மிகுந்த ஆர்வம் இருக்க வேண்டும். நாம் பாரதத்தை மீண்டும் சொர்க்கமாக ஆக்க வேண்டும். தொழில் முதலியவற்றை செய்து கொண்டே இந்த சேவையையும் செய்ய வேண்டும். கொஞ்சம் சமயம் மட்டுமே இருக்கிறது. நேரமில்லை என்பது குழந்தைகள் அறிந்துள்ளீர்கள். குழந்தைகளே, இப்போது நீங்கள் முழு உலகத்தின் சரித்திர பூகோளத்தை அறிந்துவிட்டீர்கள். சக்கரத்தை பற்றி புரி வைப்பதும் கூட மிகவும் சுலபமானதாகும். பாரதம் முதலில் பாரஸ்புரியாக இருந்தது. இப்பொழுது பத்தர்புரியாக ஆகிவிட்டது. தங்கம் போல் இருந்தது, கல்லு போல் ஆகிவிட்டது. இப்போது வீட்டிற்கு செல்ல வேண்டும் என்றால் பாபாவை நினைவு செய்து தூய்மையாக வேண்டும். ஆனால் நிறைய குழந்தைகள் நினைவு எனக்கூடிய பாடத்தில் கவனக்குறைவாக இருக்கின்றனர். அதிகாலையில் எழுந்து கொள்வதில்லை. ஒருவேளை எழுந்தாலும் கூட அந்த அளவிற்கு மகிழ்ச்சி என்பது அவர்களிடம் இல்லை. குழந்தைகளே, இது யுத்த மைதானமாகும். இதில் நம்பிக்கையை இழந்து விடாதீர்கள். நினைவின் பலத்தினால்தான் மாயாவின் மீது வெற்றி கொள்ள முடியும். இதில் முயற்சி வேண்டும். நல்ல நல்ல குழந்தைகளும் கூட யதார்த்த ரீதியில் நினைவு செய்வதில்லை. சார்ட் வைத்தீர்கள் என்றால் லாபம் நஷ்டத்தை பற்றி தெரிந்து கொள்ளலாம். சார்ட்டோ எனது மனநிலையை அற்புதம் செய்துள்ளது என்று குழந்தைகள் சொல்கின்றனர். ஆகவே அபூர்வமாக சில ஆத்மாக்கள் தான் சாட் வைக்கின்றனர். அபூர்வமாக சில குழந்தைகள் தான் சாட் வைக்கின்றனர். இதுவும் பெரிய முயற்சியாகும். நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவதாக, நாம் உலகத்தில் சாந்தியை ஸ்தாபனை செய்வதற்கு நிமித்தமாக உள்ள பிராமணர்கள் நாம் மிக மிக சாந்தமாக இருக்க வேண்டும். நம்முடைய வார்த்தை உரையாடல்கள் மிகவும் மெதுவாக அல்லது ராயல்ட்டியுடன் இருக்க வேண்டும், உரையாட வேண்டும். இரண்டாவதாக, கவனக்குறைவை விட்டுவிட்டு நினைவின் முயற்சி செய்ய வேண்டும். ஒருபோதும்
நம்பிக்கையற்றவர்களாக ஆகக்கூடாது. வரதானம், விகாரங்கள் என்ற பாம்பை கூட படுக்கையாக மாற்றக்கூடிய விஷ்ணுவிற்கு சமமாக சதா வெற்றியாளர் கவலையற்றவராக. விளக்கம், விஷ்ணுவிற்கு பாம்பின் படுக்கை காட்டப்படுகிறது. இது வெற்றியடைந்த குழந்தைகளாகி உங்களின் நினைவு சின்னமாகும். சகஜமான நினைவின் மூலம் விகாரங்கள் என்ற பாம்பை கூட அடிமையாக்கி விடுகிறது. எந்த குழந்தைகள் விகாரங்கள் என்ற பாம்பின் மீது வெற்றி அடைகிறார்களோ அவர்களுக்கு அது ஓய்வான படுக்கையாக மாறிவிடுகிறது. அவர்கள் சதா விஷ்ணுவிற்கு சமமாக முக மலர்ச்சியுடனும் கவலையற்றவர்களாகவும் இருப்பார்கள். அதனால் சதா விகாரங்களுக்கு அடிமையாக இருக்கின்றனா அல்லது அதிகாரியாக இருக்கின்றனா என்று இந்த சித்திரத்தை தனக்கு முன்னால் பாருங்கள். ஆத்மா சதா ஓய்வான மனநிலையில் கவலையற்றவராக இருக்கும். ஸ்லோகன், குழந்தை மற்றும் எஜமானர் தன்மையின் சமநிலையின் மூலம் திட்டத்தை நடைமுறையில் கொண்டு வாருங்கள். குழந்தை மற்றும் எஜமானர் தன்மையின் சமநிலையின் மூலம் திட்டத்தை நடைமுறையில் கொண்டு வாருங்கள். நல்லது, இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப்தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம், ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தையின் நமஸ்காரம், ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.